ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யூனிட்டு டிரைவர் யூனிட்டு இது வந்து எப்படி சரியான முறையில் எப்படி டயப்ரேம் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு இதை கழட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், காயில் வந்து கறி இருக்குது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான டயப்ரேம் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த காயில் நிறையா சுற்றிருப்பாங்க, அதாவது கேஜ் கூடுன உள்ள இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான டயப்ரேம் வாங்கிக்கோங்க. இதில் நிறைய விதமாக கிடைக்குது. இதில் வந்து காயில் கம்மியாக உள்ளதும் கிடைக்கி, இந்த மாதிரி நிறையா சுற்றினது இருக்கும், அந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யூனிட் வந்து நிற்காது, நல்லா ரொம்ப நாள் லைஃப் வரும் இந்த மாதிரி டயப்ரேம் வாங்கினீங்கன்னா. இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு டயப்ரேம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயப்ரேம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயப்ரேம் வந்து நம்ம இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே வச்சு ஒட்டிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமானது கவனிக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதோட ஓம்ஸ் ரேட்டிங் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இதில் எதுக்கு ஓம்ஸ் ரேட்டிங் செக் பண்ணுறோம்னா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காயில் வந்து கறியிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதோட ஓம்ஸ் வந்து கம்மியாயிரும். அதாவது அந்த இது மேலே போட்டிருக்க அந்த எனாமல் புறம் போய் காயில் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிறோம். அப்படி இப்போ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஓம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக காட்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் அப்படியே மொத்தமாகவும் நிற்காது, ஒரு மாதிரி கரகரான்னு பாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாதி எரிஞ்ச மெனிக்கே. அப்போ நம்ம அதோட மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அதோட ஓம்ஸ் ரேட்டிங்கை வச்சு இந்த காய் டயப்ரேம் வந்து போயிடுச்சுன்னு. இப்போ நான் அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். கண்டினியூட்டி மோட்லேயே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 ஓம்ஸ் காயில், 10 ஓம்ஸ் 9 ஓம்ஸ் காட்டுது. அப்போ இதை நம்ம இந்த டயப்ரேம் மாற்றும்போது இதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த டயப்ரேம் இது வந்து ஒரு க்ரீன் கலரில் கிடைக்கும். இந்த டயப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காயில் நிறையா சுற்றிருப்பாங்க, அதாவது இந்த டயப்ரேம் காட்டிலையும் இதில் வந்து இந்த காயில் வந்து கொஞ்சம் நிறையா சுற்றிருப்பாங்க. இது வந்து ஓம்ஸ் ரேட்டிங் கூட இருக்கும். இதை வாங்க இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து 16 ஓம்ஸ் காயில், இல்லை 16 ஓம்ஸ், 16 15 அந்த ரேட்டிங் காட்டுது. இந்த காயில் வந்து ஒருவேளை கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 ஓம்ஸ் 12 ஓம்ஸ் கிட்டே வந்துடும். காயில் பாதி எரிஞ்சிருச்சுனாலே அந்த ரேட்டிங் வந்துடும். அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த காயில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து இப்போ எரிஞ்சிருக்கும், பாதி வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காயில் வந்து கட்டாகலை, ஆனால் இது லைட்டாக கரகரான்னு பாடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓம்ஸ் ரேட்டிங் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த டயப்ரேமுக்கு வந்து பொலாரிட்டி முக்கியம். முக்கியமாக பொலாரிட்டி கொடுத்தா தான் எல்லா யூனிட்டும் ஒரே சவுண்டில் படிக்கும். இப்போ அது எப்படி செக் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா காயில் சுத்தும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து இப்படி சுத்த ஆரம்பிப்போம். அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த லீடு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக இருக்கும். லாஸ்ட்டில் சுற்றி முடிப்போம் பார்த்தீங்களா, அந்த எண்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு சுற்ற ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அதான் மைனஸ்ஸு. சுற்றி முடித்து கடைசியில் வெளியில் வரும் பாருங்கள், அது ப்ளஸ்ஸு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பேட்டியை வச்சு நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஸ்பீக்கர் பொலாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதை ஒரு இந்த மாதிரி வச்சுட்டு இதில் பேட்டியை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். பேட்டியோட ப்ளஸ் மைனஸை வச்சு பார்த்திங்கன்னா அது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெளியிலாக்க இழுக்கும், வெளியிலாக்க தவிர மாதிரி இருக்கும். அதே பொலாரிட்டி மாற்றிருந்துச்சுன்னா டயப்ரேம் வந்து உள்ளார அமுங்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த பேட்டரி எதுவும் இல்லைன்னா டயப்ரேம் அர்ஜென்ட்டாக மாற்ற வேண்டிய இருக்குன்னா டக்குனு பொலாரிட்டி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுதான்னு தெரில. இதில் நல்லா மைனூன்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சுற்றுற காயில் வந்து ஒரு லீட் வயரில் இந்த இது கூட சால்ட்ரின் பண்ணியிருப்பாங்க. நல்லா மைனூன்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் மைக் செட்டு போட்டு இருக்கும்போது டக்குன்னு டயப்ரேம் நின்றுச்சுன்னா அந்த பேட்டி வச்சு அப்போ பேட்டரியெல்லாம் கிடைக்குதானான்னு சொல்ல முடியாது. அப்போ டக்குன்னு எப்படி டயப்ரேம் மாற்றி போகிறோன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை மைனஸ் பக்கெட்டு, அதாவது இந்த டயப்ரேமில் வந்து இந்த யூனிட்டில் வந்து ரெண்டு பின்னு கொடுத்துருப்பாங்க பனானா சாக்கெட் மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. இதில் கண்டுபிடிச்சோன்னா டக்குன்னு இந்த இதில் அப்படியே சால்ட்ரின் பண்ணோன்னா இது கீழே பேஸ்ட்லாம் போட வேண்டியது இல்லை, சும்மா வச்சுருவேன். பேஸ்ட்டை போட்டு ஒட்டிட்டோம்னா அந்த காயில் கரெக்டாக உட்காருதானான்னு தெரியாது, ஒரு மாதிரி உரசுற மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்ம மட்டும் அவசரப்பட்டு ஒட்டிட்டோம்னா காயில் உள்ளே வைக்கும்போது உரசும். அப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு ஒட்டக்கூடாது. இதை வச்சு சால்ட்ரின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மேலே வாசரை போட்டோன்னா கரெக்டாக வச்சு பார்த்துட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்படியே வச்சோன்னா மேலே இந்த இதை வச்சோன்னா கரெக்டாக டைட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி அந்த சரசர சவுண்ட்லாம் வராது. இது மேலே இந்த வாசர் எந்த அளவுக்கு ஹெவியாக போடுறோமோ, அதாவது இந்த இதை வந்து நல்லா அழுத்தணும், அந்த பாடி கூட அழுத்திடுச்சுன்னா அந்த கரகர சவுண்ட்லாம் இருக்காது.
அதாவது ஸ்பீக்கருக்கு அதே மெத்தட் தான். இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒயரு, இது ஸ்பீக்கரோட மைனஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முடித்து இது செகண்ட் ரவுண்டு வருது பாருங்கள், இது வந்து ப்ளஸ் ஒயரு. நீங்கள் டவுட் ஆச்சுன்னா இது மைனஸ் ப்ளஸ் ஒயர் கன்ஃபியூஷன் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் சால்ட்ரின் பண்ணிவிட்டு இதை மைனஸ்னு எடுத்துகிட்டு இதை ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டு சால்ட்ரின் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் காயில் வைண்டிங் பண்ணிவிட்டு பேப்பர் ஒட்டிட்டு நீங்கள் பேட்டி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும், பேப்பர் வந்து வெளியில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டைப்ரைம் மாத்திரக்கு முன்னாடி இதில் இருக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு பார்த்து இப்படி வச்சு இது கூட சால்ட்ரின் பண்ணிடணும். இந்த மிச்ச வயரை வந்து கட் பண்ணி விட்றணும், அது மேலே பாடியில் சாட் ஆகாத மாதிரி வச்சு பார்க்கணும். இதை நல்லா சால்ட்ரின் பண்ணிவிட்டு இந்த லீட்லேயும் பாடியிலையும் வச்சு மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோட்டில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் ஷார்ட் காட்டு தான். இதுக்கும் கண்டினியூட்டி இருக்கக்கூடாது, இதுக்கும் இதுக்கும் பாடிக்கும் கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சால்ட்ரின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி பாடியில் ஷார்ட் ஆகாத மாதிரி நல்லா நீட்டாக அப்போ சால்ட்ரின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா அந்த காயில் லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அதாவது இந்த கேப்பில் வந்து உரசாமல் இருக்கணும் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு. அதனால தான் பேஸ்ட்டு போட்டு ஒட்டலை. நம்ம பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டோம்னா போய் காயில் போய் உரசிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும் டைப்ரேம். அதை இப்போ எடுத்தோம்னாலும் பாதி இது அந்த இது பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன் பேஸ்ட் போட வேணாம். இது ஒட்டிட்டு மேலே வாசர் போடும்போது கூட கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே வாசருக்கு மேலே ஒரு கொஞ்சோட்டு பேஸ்ட்டை போட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலோ டேப் ஒன்று எடுத்துகிட்டு அதை ஒரு அட்டையில் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதாவது இப்படி ஒட்டினா பிசு பிசுன்னு இருக்கும். அது இப்போ நம்ம அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி உள்ளே விட்டு இப்படி த்ரீ எடுத்தோம்னா உள்ளே இருக்க டஸ்ட்டு பூரா அந்த செலோ டேப்பில் ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதிலேருந்து டஸ்ட்டு பூரா இதில் ஒட்டிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் எந்த டஸ்ட்டும் இல்லாமல். இப்போ நம்ம அந்த இதை இது மேலே வச்சு வாசரை வச்சு அப்படியே மாட்டிட வேண்டியதான். இந்த யூனிட் வாட்ஸ் சொல்லலை, இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ். இதோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹை சவுண்ட்லேருந்து வருது இந்த யூனிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அந்த யூனிட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சிங்கிடி உனக்கு எங்க என்னடி.